மூணு பொண்ணுகளோட ரொமான்ஸ் பண்ற சீனை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க சார், சேலஞ்சிங்கான சீன். தெரியாம சும்மா சீன் சரி, நீங்க வந்து இல்ல அக்கா தான், நீங்க உங்க பக்கத்துல போய் நின்னுட்டு உங்களை பாத்துட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் ஏன் உங்களை லவ் பண்ணேன் இங்க பாருங்க அக்கா. இங்க வாங்க அக்கா. இவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து சோபனா மேலே மனசு அப்படி பாயுது எனக்கு தெரியலையே. ஓகே சார், ரொம்ப ரொம்ப உருகிட்டேன்னா இல்லை மைக் அக்காட்ட மைக் கொடுங்கப்பா கொஞ்சம் தம்பி. சரி நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல, நீ என்னன்னா நீங்க அந்த லவ்வோட சொல்ல சொல்றாரு சார், எவ்வளவு பெரிய விஷயம். அவர் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன் இப்போ. எஸ் சார். இல்ல தொடலாம் சொல்ல, அவரு இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க படத்துலயும் தொடர. சரி ஓகே, உலகத்தில் எவ்வளோ ஆங்கர்ஸ் இருந்தோம், எவ்வளோ பேர் இருந்தோம், எத்தனையோ பேர் வந்து என்னோட நிகழ்ச்சிகள் தோல்த்து வழங்கியும் எனக்கே ஷோ பண்ணா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? இல்லை லவ் வருது ஆக்சுவலாக. இல்லை சார் ஓகே சார், நல்லா இருந்துச்சு, உண்மையிலே நல்லா இருந்துச்சு சார், நான் நல்லா நடிச்சேன். ரியலாக இருந்தது, நீங்கள் ரொம்ப ரியலாகவே எப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. இல்லை என்ன பண்ணீங்க, நான் வந்து ப்ரொபோஸ் பண்ணுறேன், நீங்கள் வாந்தி வருதான் கேட்குறீங்க. ப்ரொபோஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க இப்படி? அக்கா விட்டுருவோம், அக்கா விட்டுலாம் நடிச்சு முடிச்சோம், டைரக்டர் தானே வந்து உங்களுக்கு என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டாரு. ஆக்சுவலாக இப்போ படம் ஃபுல்லாகவே அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க, நாங்கள் இங்கேருந்து சொல்லுவோம். ஆனால் கௌதமன் சார் பிளெஸிங்கில், அவங்க ஆசீர்வாதத்தில், அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கு. ஐயா இது சார், இன்னொன்று சொன்னீங்க சார், முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இங்கே எவனும் இந்த மாதிரி அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க ஐயா. கண்ணை பார்த்து பயமாக இருக்கு சார, கண்ணை பார்த்து பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன். I love you, Ria. Okay, sir? Perfect. I love you. Love பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு? மாசம் சொல்லட்டுமா? மாசம் சொல்லட்டுமா? ஏய் சரி சொல்லி ஆகணும். சரி சார், இன்னொரு ட்ரை பண்ண வரல, விட்டுருங்கப்பா. ஐ லவ் யூ, அவ்வளோதான், ஒரே வார்த்தையில். என் ஸ்டைலில் சார், டன். இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட். சாரி சாரி, ஐஸ்வர்யா தத்தா இல்லை? எஸ் சாரி. அவங்கள்ட்ட வந்து நீங்க சொல்லுங்க, இந்த மேடை ஏறியிருக்காங்க அவங்க. இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சாரோட நீங்க லைவ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க பார்த்ததில்ல, ரெண்டு நான் பண்ணிட்டேன் சார், நீங்க பண்ணுங்க. நான் டைரக்ட் பண்ணட்டுமா? இல்ல, நான் டைரக்ட் பண்ணி சொல்றேன். There is no pressure to speak in Tamil, but you spoke in Tamil and that's so beautiful. There was no need to. யார் உங்கள்ட்ட வந்து தமிழ்ல தான் பேசணும் அப்படினு சொல்லிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க, பட் அந்த மாதிரி எந்த பிரஷரும் இல்ல. ரெண்டு பேரும் ரொம்ப அழகா தமிழ்ல பேசுனீங்க, you took the effort. So I thought, சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்றேன். இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையா யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலா. இல்ல ஸ்டேஜ்ல பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. எஸ் சார், ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பிஹைண்ட் த சீன்ல சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பாருன்றத வந்து அவரே பண்ணி காட்டுவாரு. பட் நான் டைரக்ட் பண்ணா என்ன அப்படின்றது. வாங்க சார், லாரா தத்தா கம்ப்ளீட். ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ். நீங்க என்ன மாதிரி ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டா இருக்கணுமா? இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர் நினைக்கிறேன். எங்க அம்மா பார்த்த, எங்க அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. இதே கண், இதே எலிப்ஸ், இதே மூக்கு, அப்படி அது ஓகே. அம்மா எடுத்துட்டேன், அதனால ஃபேமிலி ஓகே தானே சார்?
கேவலமா இருக்கும். ஒரு டைலாக் பேசுங்க. அதாவது உங்களை பார்த்து நாங்கள் ஆஃப் ஆகிட்டோம், அதான் அதுக்கு மீனிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.